ட்விட்டர் நிறுவனத்தை 330,000 கோடி ரூபாய்க்கு வாங்க எலான் மஸ்க் செய்து கொண்ட ஒப்பந்தத்திற்கு அந்நிறுவனத்தின் பங்குதாரர்கள் ஒப்புதல் அளித்துள்ளனர். உலகின் பெரும் செல்வந்தரான எலான் மஸ்க் ட்விட்டர் நிறுவனத்தை வாங்குவதற்கு கடந்த ஏப்ரல் மாதம் ஒப்பந்தம் செய்து கொண்டார். ஆனால் ட்விட்டரில் உள்ள போலி கணக்குகள் உள்ளிட்ட விவரங்களை தரும்படி அவர் கோரிக்கை விடுத்த நிலையில் அந்த விவரங்களை தர ட்விட்டர் நிறுவனம் மறுத்தது. இதனால் தமது ஒப்பந்தத்தை கைவிடுவதாக மஸ்க் அறிவித்ததால் ஒப்பந்தத்தை கட்டாயம் நிறைவேற்றக் கோரி அவர் மீது ட்விட்டர் நிறுவனம் டெலவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்நிலையில் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் உள்ள ட்விட்டர் நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தில் பங்குதாரர்களின் கூட்டம் நடைபெற்றது. அப்போது ட்விட்டர் நிறுவனத்தை எலான் மஸ்க் வாங்கும் ஒப்பந்தத்திற்கு பங்குதாரர்கள் ஒப்புதல் அளித்தனர். இதன் மூலம் வழக்கு விசாரணையின் போது எலான் மஸ்க் ட்விட்டர் நிறுவனத்தை வாங்குவதற்கு நீதிமன்றத்தின் மூலம் அழுத்தம் தர முடியும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. கேரள மாநிலம் மலப்புரம் அருகே முன்னால் சென்ற வாகனத்தை முந்திச் செல்ல முயன்றபோது எதிரே வந்த கார் மீது இருசக்கர வாகனம் மோதி இளைஞர் தூக்கி வீசப்பட்ட இவர் சுமார் 80 ஏக்கர்ல முருங்கைக்கீரையை விளைவிக்கிறாரு. 100 கிராம் முருங்கைக்கீரை பவுடரை சுமார் 600ல இருந்து 800 வரைக்கும் விற்கிறாங்க. நீங்களும் இதை ஆரம்பிக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஆலஞ்சுவடி பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற சவுகத் என்பவர் முன்னால் சென்ற மற்றொரு இருசக்கர வாகனத்தை முந்திச் செல்ல முயன்றுள்ளார். அப்போது எதிரே வந்த கார் மீது அவரது வாகனம் மோதி சாலையில் தூக்கி வீசப்பட்டது. இந்த விபத்தில் தலையில் படுகாயமடைந்த சவுகத்தை மீட்ட அக்கம்பக்கத்தினர் கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தருமபுரியில் கனிம வளத்துறை இணை இயக்குநராக இருந்தவர் வீட்டில் சிவிசிஐடி போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். சுரேஷ்குமார் என்பவர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் கனிம வளத்துறையில் பணியாற்றியுள்ளார். இவர் மீது ஒப்பந்த முறைகேடு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதனால் சுரேஷ் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்ட நிலையில் இன்று காலை தருமபுரியில் உள்ள அவரது வீட்டிற்கு வந்த 10க்கும் மேற்பட்ட சிபிசிஐடி அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளுக்கும் இந்தி நட்பு மொழி என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தி மொழி நாளையொட்டி ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் இந்தியாவின் அலுவல் மொழியான இந்தி ஒட்டுமொத்த நாட்டையும் இணைக்கிறது என்று கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இந்தி உள்ளிட்ட அனைத்து பிராந்திய மொழிகளுக்கும் இணையான வளர்ச்சியை தருகிறது என்றும் அமித்ஷா தெரிவித்துள்ளாா்.